வணக்கம் ஜெய்ஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேரளாவில் கொச்சிக்கு அருகில் உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி உள்ள கலமச்சேரி அப்படின்ற ஒரு இடத்துல வெடிகுண்டு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. இது கிறிஸ்தவர்களுடைய கூட்டு பிரார்த்தனை, ஜெகோவா விட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்வென்ஷன் சென்டர். இது சர்ச் கிடையாது, இது ஒரு கன்வென்ஷன் சென்டர். இந்த ஒரு பெரிய ப்ரேயர் ஹால் மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் ஒன்று கூடி அவங்க வழிபாடுகள்லாம் செய்வாங்க. இது ஒரு 3 நாள் வழிபாடு. இது 3வது நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறக்கூடிய வழிபாடு. இது காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது உங்களை எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்தவர்கள் சண்டே ஆனால் அந்த கூட்டு பிரார்த்தனை சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க. இந்த கன்வென்ஷன் சென்டரில் ஒரு 2000 பேர் அளவுக்கு காலையில் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஒன்று கூடி அந்த பிரார்த்தனையை ஆரம்பித்து சிறிது நேரத்தில் ஒரு 9:30 மணிக்கு போல் அந்த சென்டரில் ஒரு நடுவில் ப்ரேயருக்கு ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு வெடிச்சிருக்கு. அதன் பிறகு மக்கள் சிதைய விட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சேர் எல்லாமே பிளாஸ்டிக் சார்ஜ் தான் இருக்கும். 2000 பேருக்கு வந்து பிளாஸ்டிக் சார்ஜ் தான் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தீப்பிடிச்சி எறிகிற காட்சிகள்லாம் வருது. அதன் பிறகு 2 லோ இன்டென்சிட்டி பிளாஸ்ட், அதோட சவுண்டிங் கேட்டதாக உள்ளேருந்து தப்பிச்சு வெளில வந்தவங்க வந்து சொல்கிறாங்க. 1 பெண் இறந்துருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் 20 பேர் காயப்பட்டிருக்காங்கன்ற செய்தி வந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக 36 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதில் சில பேர் ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனை மற்றும் பிரைவேட் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி செய்திகள் வருது. அவங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் அவர்களும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ பிளாஸ்ட் நடந்திருக்கிறது சர்ச்சில் கிடையாது, ஒரு கன்வென்ஷன் சென்டரில். பட் நிச்சயமாக கிறிஸ்தவர்களை குறி வச்சு தாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல பொதுமக்கள் இல்லை ஒரு எக்ஸிபிஷனோ இல்லை இதுவோ இருந்தால் எல்லா சமூக மக்களும் அதில் வந்து ஒன்றா இருப்பாங்க. இது அவங்க ஜெகோவா விட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு. இவங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் வகையை சேர்ந்தவங்க. உலகம் முழுக்க 85 லட்சம் பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. யூஎஸில் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஜெகோவா விட்னஸ் அப்படின்றது ஆர்மகெடான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதாவது உலகம் வந்து அழிந்து கடவுள் உலகத்தை திரும்ப எடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த நியாய தர்மத்தை திரும்ப சமப்படுத்துவார் அப்படின்ற ஆர்மகெடான் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பக்கூடியவங்க, ரொம்ப ரிலீஜியஸான பீப்புள். அவங்களோட அந்த 3 நாள் பிரார்த்தனையில் 3வது நிறைவு நாளில் காலையில் இது நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வரக்கூடிய விஷுவல்ஸில் வச்சு பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் அங்கே தீப்பற்றி எறிய காட்சிகள் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு ஹை இன்டென்சிட்டி எக்ஸ்ப்ளோசிவாக, இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சப்ஜெக்டை ஓரளவுக்கு எனக்கு தெரியுன்றதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் ஏதோ ஒரு பற்றி எறியக்கூடிய திரவப்பொருளோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு திடப்பொருளாக இருக்கலாம், இல்லை திரவப்பொருளாக இருக்கலாம். பட் ஏதோ ஒரு தீப்பற்றி எறியக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஹை இன்டென்சிட்டி எக்ஸ்ப்ளோசிவாக இருந்ததுன்னா, ரொம்ப வீரியமிக்க ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக இருந்ததுன்னா உயிர் சேதங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது ஒரு லோ இன்டென்சிட்டி பிளாஸ்டாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு யூகம் தான் அது. பட் இது கன்ஃபார்ம்டாக யாரும் எதுவும் சொல்லலை. இந்த பிளாஸ்ட் நடந்த உடனே அங்கே ஃபயர் பிரிகேட் எல்லாம் உள்ளே வராங்க. தீயணைப்பு துறையெல்லாம் உள்ளே வந்து அந்த இடமே ஃபுல்லாக தண்ணீரில் இருக்கிறத பார்க்குறோம். நிச்சயமாக அந்த ஃபயரை டவுஸ் பண்ணணும் அப்படின்றதுல அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தீயணைப்பு எல்லாருமே ஈடுபட்டிருக்காங்க. அந்த இடத்த மொத்தத்தையுமே கார்டன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. யாரும் உள்ளே போக முடியாது, ஏன்னா அந்த ஃபாரன்சிக் எவிடன்சஸ் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிந்த உடனே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் மற்றும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் என்எஸ்ஜி கமாண்டோஸ், அவங்க வந்து இந்த மாதிரி தீவிரவாத தடுப்பு பிரிவில் ஆக்ஷனில் ரொம்ப தேர்ந்தவங்க, எக்ஸ்பர்ட்ஸ் அதில் இந்த பாம்பு போன்ற விஷயங்களில். ஸோ அவங்கள அங்கே வந்து அங்கே ரஷ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த தீவிரவாத தடுப்பில் மிக முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இந்தியாவுடைய நம்பர் 1 இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியான என்ஐஏவோட ஒரு 4 அதிகாரிகள் அங்கே போயிருக்காங்க அப்படின்ற செய்திகளும் இப்போ வந்து வருது. இப்போது இதில் அடிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேன், வதந்திகளை தயவுசெய்து நம்பாதீங்க. வாட்ஸ்அப்பில் இது பண்ணாதீங்க, யாரும் இது பண்ணாதீங்க. தயவுசெய்து வந்து இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து பண்ண வேணாம். இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக என்ன அப்படின்றது தெரியாது, பட் இது ஒரு பிளாஸ்ட் அப்படின்றதுல கிளியர் கட்டாக வந்து இருக்குது. ஸோ இதை வரக்கூடிய வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளில் நாம் நம்பி அதில் நம்ம வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பார்த்து இன்னொருத்தங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து செய்திகளை நம்ப தயவுசெய்து நம்பனா, அதிகாரப்பூர்வமான ரெப்யூட்டடான ஊடகங்களை நம்புங்க. பல செய்திகள் இதில் உள்ளே வருது, பட் அதை நம்ம வந்து இதில் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன, தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணியோ இல்லை வந்து அதில் வந்து நம்ம இது பண்ணியோ பண்ணணுன்ற இது வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது. ஸோ ஜெகோவா விட்னஸ் சென்டர் அப்படின்றது கிறிஸ்டியன்ஸ் அவங்க ஒரு செக்டர்.
இதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா யூதர்களும் அங்க போவாங்கன்னு சொல்லிட்டு கொச்சியோட ஓல்டு கொச்சி அந்த ஃபோர்ட் ஏரியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும் கணிசமான அளவு யூதர்கள் அங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து செட்டில் ஆனவங்க எத்தனையோ ஒரு 200-300 நூற்றாண்டுகளுக்கு 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து செட்டில் ஆனவங்க இருக்காங்க. பட் இது எங்க லிங்க் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சமீப காலமாக நடக்கக்கூடிய பிரச்சனை இஸ்ரேல் ஹமாஸோடைய இதில் இதோடைய தாக்கம் உலகம் முழுக்க இருக்குது, வேர்ல்டே டோட்டலாக போல்ரைஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால வந்து இது அது சம்மந்தப்பட்டதா அப்படின்ற ஸ்பெகுலேஷன் இருக்குது. பட் இதற்கு டீட்டெயில்டு அனாலிசிஸை நம்ம கொடுப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய செய்திகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, கேரளாவுடைய காவல்துறை தலைமை அதிகாரி டிஜிபி வந்து இது ஒரு ஐஇடி எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி கொடுத்துருக்காங்க. ஐஇடி அப்படின்றது இம்ப்ரோவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ். ஸோ இதில் ஏதோ ஒரு சதிவேலை இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம யூகிக்கலாம். கேரளாவுடைய சிஎம் வந்து இது ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான இன்சிடென்ட், நான் வந்து இதை வந்து டீட்டெயிலாக பார்க்குறோம், நாங்கள் சீரியஸாக எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், காவல்துறையோட மொத்த மிஷினரியுமே அங்கே தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு ஒரு இதுவாக தெரியல. இது வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு இது உடனடியாக ரியாக்ட் பண்ணி இது பண்ணுவாங்களா அப்படின்றத விட இது ஒரு ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணணும். ஸோ என்ஐஏ நிச்சயமாக அந்த கேஸ் எடுப்பாங்கன்றதுல டவுட்டே வேண்டாம். என்ஐஏ போய் அந்த விசாரணையை செய்து அவங்களுடைய அந்த முதல் தகவல் அறிக்கை வரும்பொழுது, குற்றப்பத்திரிகைக்கு முன்னாடி அந்த எஃப்ஐஆர் காப்பி நமக்கு கிடைக்கும்போது இதில் என்ன மாதிரியான இது இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது இதில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்ந்து அந்த வண்டிகள்லாம் உள்ளே இருக்குது. இப்போ எதையுமே அவங்க வெளியில் ஓட முடியாது. போலீஸ் வந்தாங்க, அந்த 2000 பேர் பல காரில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இருப்பாங்க. ஸோ அந்த மக்களுக்கெல்லாம் வந்து பஸ்ஸை வச்சு இது பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க. அங்கே கொச்சியில் இருக்கக்கூடிய என்ஐஏ டீம் வந்து ஏற்கனவே அங்கே ரீச் ஆகிட்டாங்க. டெல்லியிலிருந்தும் ஒரு ஸ்பெஷல் டீமை வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போய் சாயங்காலம் அவங்களும் ரீச் ஆகிடுவாங்க அப்படின்றது தெரியுது. ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அப்படின்றதுல இது வந்து மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. இது இந்த மாதிரியான நிகழ்வு கடைசியாக நம்ம போன வருடம் கோயம்புத்தூரில் பார்த்தோம். பட் அந்த ஒரு பெரிய ஒரு சதி செயல் வந்து தவிர்க்கப்பட்டுச்சு கடவுள் புண்ணியத்தால், அது மாதிரி நடக்கலை. அது சம்மந்தப்பட்ட எல்லாருமே இன்றைக்கி என்ஐஏ கஸ்டடியில் விசாரணையில் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இந்த இடத்துல இது ஒரு மல்டிபிள் பிளாஸ்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு இடத்துல மட்டும் வெடிக்கல, 2-3 இடத்துல வெடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு இதோட டீட்டெயில் அனாலிசிஸை பார்ப்போம். பட் ரெண்டு ஒரு விஷயமான எதிரில் குண்டுவெடிப்புலாம் நம்ம எப்பயுமே நாங்கள் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஒரு பயத்தை மட்டும் உண்டு பண்ணி ஒரு சின்ன லெவலில் ஒரு பண்ணுறது, இன்னொன்று வந்து மக்களை வந்து அதிகமாக கொல்லணும் அப்படின்னு பண்ணுறது. இந்த மாதிரி ரெண்டு விதமான தாக்குதலுமே வந்து இந்தியாவில் பார்த்துருக்குறோம் நம்ம. இது வந்து புதுசு கிடையாது. ஸோ நிச்சயமாக இது என்ன அப்படின்றத பார்க்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அமித்ஷா அவர்கள் இதை நேரடியாக தலையிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அவரும் வந்து கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டரான பினராயி விஜயன் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு. ஸோ இதில் சம்பந்தமாக இனி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு 100 கணக்கான செய்திகள் வரும், 100 கணக்கான இது வரும். தயவு செய்து நம்பாதீங்க. நமக்கு அந்த இன்டென்சிட்டியை பார்க்கும்போது லோ இன்டென்சிட்டியாக தான் தெரியுது. அங்கே அந்த சேர்லாம் பற்றி எறியறது வந்து ஏதோ இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸை வந்து கூட வச்சிருக்கிறாங்க வெடிகுண்டோடு அப்படின்றது தெரியுது. இல்லைனா அவ்வளோ ஃபயர் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. வெறும் வெடிகுண்டு மட்டும் அவங்க வச்சுருந்தாங்கன்னா புகை மூட்டம் அதிகமாக இருக்கும், அதோடைய ஷார்ப்னல்ஸ், அதை வந்து மக்கள் மேலே இருக்கக்கூடிய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அது நமக்கு என்ன அப்படின்றது தெரியாது. ஒரு பெண்மணி இறந்துருக்காங்க அப்படின்றது தெரியுது. 36 பேர் காயம்பட்டிருக்காங்க, அதில் பல பேர் சீரியஸாக இருக்காங்கன்றது தெரியுது. ஸோ இறந்து போன அந்த பெண்மணிக்கு நம்மளை நிச்சயமாக கடவுள்கிட்ட பார்த்துக்கணும், அவங்க ஆன்மா சாந்தி அடையணும். காயம்பட்டவங்க உயிரிழப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் சேஃபாக வீடு திரும்பணும். ஏன்னா இந்த டெரர் அட்டாக்குடைய கொடுமை அப்படின்றது அது வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாது. மும்பையில் பாம்பிளாஸில் இருந்த என்னுடைய நண்பர்கள், அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்ககிட்ட நான் பேசும்பொழுது அது ஒரு வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய வடு. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுல சம்மந்தப்பட்டவங்களுக்கு எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சேனலில் இந்த சென்சேஷனலிஸ்ட் பண்ணி வதந்தியை நம்ம பண்ண மாட்டோம். நம்மளோட நேயர்களும் நீங்களும் அதே ரெஸ்பான்சிபிலிட்டி இருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எல்லா செய்திகளையும் நம்பாதீங்க. அதிகாரப்பூர்வமான ஊடகங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே இல்லை இன்வால்வ் ஆகி க்ளோஸாக பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்டேட்டுன்றது நம்ம ஒரு டீட்டெயில்டு அப்டேட்டாக சீக்கிரம் பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாம் சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.